அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நம்ம யோகா பிரசாட்டியோட அடுத்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஆசனம் வந்து கொஞ்சம் நின்றுகள் பண்ணக்கூடிய ஆசனம் தான். கொஞ்சம் சுலபமான ஆசனம் தான், எல்லாரும் இது வந்து கண்டிப்பா ஈஸியா செய்ய முடியும். நம்ம இன்னைக்கு செய்ய போற ஆசனத்தோட பேர் வந்து கோணாசனம். இதை வந்து இப்ப எப்படி செய்ய போறோம்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப யோகா மேட் மெடி காயின், இதுல வந்து நம்ம நேரம் நிற்கிறோம். இதுல வந்து கால் வந்து ஒரு 3 அடி 2 அடி 3 அடி எந்த கம்ஃபர்டபுள் பொசிஷன் வச்சுருக்கேன் அதில் அடக்கி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், வலது கையை வந்து அப்படியே மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே அப்படியே மேலே தூக்க போகிறோம். மேலே தூக்கி காதை ஊற்றி வச்சுட்டு நேராக வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே இடது பக்கம் காய போகிறோம். அப்படியே இடது பக்கம் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு இடது பக்கம் காய போகிறோம். இதே பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணியோம். மூச்சை நார்மல் பிரிஞ்சு கொண்டு வந்துடலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு காயலாம். இப்போ நான் வந்து முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே கொண்டு போயிருக்கேன் கையை. உங்களால் முடியல அப்படின்னா இந்த முழங்கால் கூட வச்சுக்கலாம், இல்லை முடியல இந்த கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். மூச்சு அப்படியே எடுத்துக்கிட்டே மேலே கொண்டு வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இடது கை அப்படியே மேலே மூச்சு எடுத்துகிட்டே உள்ள போகிறோம், மேலே கொண்டு போகிறோம். அப்படியே மூச்சு மெதுவாக விட்டுக்கிட்டே கீழே வர போகிறோம். இடுப்பு பகுதி மட்டும்தான் வளையணும், நீங்கள் தலையை மட்டும் இப்படி கொண்டு போகக்கூடாது. கைகள் வந்து காதை ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி முழங்கால்கள் வந்து வளையக்கூடாது, இடுப்பு பகுதி மட்டும்தான் வளையணும். இல்லை நண்பர்களே, இப்போ நம்ம பண்ணது கோணாசனம். இந்த ஆசனம் எல்லாத்தாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ இதோட பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த நம்ம பண்ணின கோணாசனத்தோட பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இதோட முக்கியமான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதியில் இருக்கிற வந்து கொழுப்பை வந்து கண்டிப்பாக வந்து படிக்கிற தொடர்ந்து செய்கிறப்ப, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜீரணசக்தி வந்து கண்டிப்பாக வந்து மேம்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான பலன்னு பார்த்தோன்னா, இடுப்பு வயிற்றுப்பகுதி இடுப்பு பகுதியில் இருக்கிற உறுப்புகள் வந்து அழுத்தப்படுறதுனால இதுக்கு உண்டான ரத்த ஓட்டம் வந்து நல்லா போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான பலன்கள். ஓகே நண்பர்களே, நம்ம யோகா பாட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்யுங்க. இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே.